ரவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. நான் ஏதோ எங்க வீட்டு பையன்றதால இத சொல்லல சார். ரவி நிஜமாவே ரொம்ப நல்ல பையன். நீங்க பாத்துக்கிட்டத விட அவர் ஸ்ருதிய ரொம்ப நல்லா பாத்துப்பாரு. நல்ல பையன் தான், பொண்ணை திருட்டு தரமா கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணுவானா? நீ தானே சாட்சி கையெழுத்து போட்ட. சார், இப்ப எங்க பக்கம் தப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல. ரவி செஞ்சது தப்புதான், ஆனா அதுலயும் ஒரு சின்ன நியாயம் இருக்கு. காதலிச்ச பொண்ண கைவிட கூடாதுன்றதால அவர் அப்படி அவசரப்பட்டுட்டாரு. பெரியவங்க நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி ஓடி போய் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. அதுக்காக அவங்க செஞ்சது சரின்னு நான் நியாயப்படுத்த வரல. ஆனாலும் அவங்க வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு. அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா நேசிக்கிறாங்க. ஒரு தப்பான பையனுக்கு நீங்க ஸ்ருதியை கல்யாணம் பண்ணி வைக்காம ரவி அவங்க வாழ்க்கையை காப்பாத்திருக்காரு. இப்ப நான் அவங்களை காப்பாத்திருக்கேன். ஆனா அவங்க தனியா இருக்கிறது இதுக்கு மேலயும் ஸ்ருதிக்கு பாதுகாப்பா இருக்குமான்னு எனக்கு தெரியல. எங்க வீட்லயும் அவங்கள யாரும் ஏத்துக்கிற மாதிரி தெரியல. பொண்ண பெத்தவங்களா உங்களுக்கும் சில கடமைகள் இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணுமோ அதை செய்யறது உங்க பொறுப்பு. இத சொல்றதுக்குதான் நான் வந்தேன் சார். நான் வரேன்.